ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரிக்கெட்ல ஏகப்பட்ட பேர் பவுலிங் போட்டிருந்தாலும் ஒரு சிலரை மட்டும் துண்டா கட்டுறது அவங்க பயன்படுத்துற டெக்னிக் தான். அப்படி ஆடணும்னு வந்த பேட்ஸ்மேனை அலற விட்டு பயங்கர வித்தியாசமா பவுலிங்க போட்டு ஏகப்பட்ட விக்கெட்டை எடுத்து கொடுத்த ஒரு சில பவுலிங் டெக்னிக்ஸையும் அதை யூஸ் பண்ணி பவுலிங் போட்டவங்களுக்கு தான் பவுலிங்லயே பல வெரைட்டிகளை காட்டி பயங்கரமான பேட்ஸ்மேனா இருந்தாலும் வாட்டி பவுலரோட பேரை தனியா தூக்கி மாட்டின தாறுமாறான பவுலிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு எடுத்து காட்டணுங்கிறது தான் இந்த வீடியோ. சரி, ஸ்ட்ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேட்டிங்கு ஃபீல்டிங் எல்லாம் தாண்டி பவுலிங்லயும் ஒரு காட்டு காட்டுற மொரட்டு ஆல்ரவுண்டர் தான் நம்ம டிஜே ப்ரோவோ. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லயே வெளுத்து வாங்குறவங்கன்னு லிஸ்ட் எடுத்தா தலைவனுக்கு தனி இடம் இருக்கு. டெப்த் ஓவருக்கு ஸ்பெஷலா இருக்கிற நம்மளு ஏகப்பட்ட டெக்னிக்ல ஒவ்வொரு பாலும் இறக்குவாரு. ஆனா ஸ்லோ பால் போட்டு பேட்ஸ்மேனுக்கு ஆட்ட காட்டணும்னு நினைச்சாருன்னா அப்ப இவரு பயன்படுத்துறதுதான் இந்த ஆஃப் கட்டரு. இந்த டெக்னிக்லயே ஏகப்பட்ட விக்கெட் எடுப்பாரு. டெத் ஓவர்ல ஸ்கோர் பண்ணணும்னு நிக்கிற பேட்ஸ்மேன் எல்லாரும் டிஜே ப்ரோவோட ஆஃப் கட்டரை பார்த்து அலருவாங்கன்னு சொல்லலாம். ப்ராவோட கையில இருந்து நேரா போற பாலு ஆடலாம்னு நினைக்கிற பேட்ஸ்மேனுக்கு கூட ஆட்டம் காட்டுற மாதிரி டக்குனு ஒரு பின்னாகிறாலுக்கு ஸ்பின்னிங் பாலுக்கு ஏகப்பட்ட டெக்னிக் இருந்தாலும் பால சுண்டி விட்டு சுத்த வைக்கிற கேரம் பால் டெக்னிக்கை கண்டுபிடிச்சதே இவர் தான். சச்சின் ஆறு மேட்ச் டிராவிட் வரைக்கும் கிரிக்கெட் லெஜண்ட் பல பேரும் இவர் சுண்டி விட்டு சுத்தி விடுற ஸ்பின் பாலை சமாளிக்க முடியாம திணறின காலெல்லாம் இருக்கு. கிரிகிருன்னு வர இவரோட கேரம் பால் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேனா இருந்தாலும் கிரிக்கல்ல விட்டு விக்கெட் எடுத்துரும். பாகிஸ்தான் டீமோட வித்தியாசமான பவுலர்கள்ல முக்கியமான ஒருத்தர் தான் சக்லின் முஸ்தக். பேரு கூட பலருக்கும் தெரியாது. இவர இன்டர்நேஷனல் லெவல்ல என்னங்கன்னு திரும்பி பார்க்க வச்சதுதான் இவரோட தூசரா டெக்னிக். ஆப் ஸ்பின் பவுலர் எல்லாரும் லெக் பிரேக் டைப்ல போற ஒரு டெக்னிக் தான் இது. பிறகு இவரோட ஆக்சன்லாம் ஐசிசி பூந்து ஆட்டை கலைச்சதுனால கெரியரின் டெக்னிக் இழந்துட்டு கமுக்கமா போயிருந்தாலும் புது பவுலிங் டெக்னிக் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. வித்தியாசமான ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல பவுலிங்க்கு பேர் போனவர் தான் நம்ம மலிங்கா. கிரீஸ்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்ல, இதை ட்ரை பண்ற பவுலருக்கே சவாலா இருக்கிற மாதிரி ஊந்தல் பறக்க ஓடி வந்து சைட்ல கைய விட்டு இவரு போடுற ஸ்லிங்கா பவுலிங் ஆக்சனுக்கு தனியாவே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. பாஸ் பவுலிங் போடுற எல்லாரும் யார்கர் ட்ரை பண்ணாலும் இவரு மாதிரி யாருக்கு அமையாதுன்னு சொல்ற அளவுக்கு யார்கர் கிங்னு பேர் எடுத்தவர் தான் அம்மாளு. ஓவருக்கு ஒரே யார்கர் போடுறதுக்கு மத்த பவுலர்ஸ்ல திணறும் போது இவரோட ஓவர்ல எப்ப யார்கர் இறங்கணும் பேட்ஸ்மேனே திணறி முழிக்கிற அளவுக்கு எதிர்பார்க்காத நேரத்துல யார்கரை இறக்கி தள்ளுவாரு. ஸ்லிங்கா ஸ்டைல் மலிங்க இறக்குற ஒவ்வொரு ஸ்லோயா இருக்கிறோம் ரீஸ்ல நிக்கிறது மொரட்டு பேட்ஸ்மேனா இருந்தாலும் மிரட்டி விட்டுரும். விக்கெட்ல வெறி கொண்டு இவர் பண்ண ரெக்கார்டுக்கும் ஏகப்பட்ட தடவை ஸ்டம்ப செதற விட்டதுக்கும் லிங்கா ஸ்டைல்ல இவர் இறக்குற யாருக்கு தான் பெரிய காரணம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே முக்கியமான ஸ்பின்னர் தான். இந்தியன் டீமோட பழைய கேப்டனான அனில் கும்ளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே இந்தியன் டீம் தூக்கி நிறுத்துற மாதிரி 900 மேல விக்கெட்டை தட்டி தூக்கி இருக்காரு மனுஷன். அப்பவே ஸ்பின்னிங்ல ஏகப்பட்ட வெரைட்டி இவர் பயன்படுத்தி இருந்தாலும் இவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்து பேட்ஸ்மேன் வெளியே அனுப்பினது இவர் போடுற பிளிப்பர் தான். இவர் போடுற பிளிப்பர் எல்லாம் குறைஞ்ச அளவுலயே பவுன்ஸ் ஆகி அடிக்கணும்னு வெறியோட எதிர்பார்த்துட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அடியில போந்து உள்ள போய் ஸ்டெம்ப தட்டிட்டு வெளியே வந்துடும். லோ லெவல்ல பவுன்ஸ் ஆகிற இவரு போற ஒவ்வொரு பிளிப்பரும் வேற லெவல் ஒர்க் ஆகி மாற்ற பேட்ஸ்மேனை வெளியமைச்சிடும். வித்தியாசமான பவுலர் இருக்கிற லிஸ்ட்ல மோஹித் சர்மாக்கு ஒரு இடம் இருக்கு. தலதோனி கேப்டன்சி கீழ சிஎஸ்கேல அறிவுமான இவரு எதிர்பார்க்காத ஏகப்பட்ட பந்தை இறக்கி சிறப்பா விளையாண்டு இன்டர்நேஷனல் டீம்லயே இடம் பிடிச்சாரு. இந்தியன் டீமுக்குள்ள வந்து இவரோட ஆட்டம் கொஞ்ச நாளைக்கு பேசப்பட்டிருந்தாலும் பல தலைமுறையும் ஃபாலோ பண்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பவுலிங் டெக்னிக்கே உருவாக்கி விட்டு போயிருப்பாரு. ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட பேர் இவருக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேக் ஆஃப் தி ஹேண்ட் டெலிவரினு பேரும் வச்சாங்க. இவரோட கெரியர்ல இவர் எடுத்த ஏகப்பட்ட விக்கெட் பேக் ஆஃப் த ஹேண்ட் டெலிவரி விளைவா வந்ததுதான். நக்கல் பால் மாதிரியே ஸ்லோவாவும் வித்தியாசமாவும் இருக்கு இந்த பால். பேட்ஸ்மேன் ஏமாந்த விக்கெட் எடுத்துட்டு வெளியே வந்துடும். இந்த சிறப்பான டெக்னிக்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இதை வச்ச பல விக்கெட் எடுத்திருக்காரு. மே
மேற்கு இண்டீஸ் டீமோட மேஜிக்கல் ஸ்பின்னர் தான் சுனில் நரேன். பல வகையில ஸ்பின் பால சொல்லட்டி விடுறதுதான் இவர் பண்ற மேஜிக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இவர் எரிஞ்சதுலயே முக்கியமான ஒன்னு தான் டாஸ் ஸ்பின்னர். பேட்ஸ்மேன் பல பேரையும் தண்ணி குடிக்க வச்ச இவரோட டாஸ் ஸ்பின்னு. ஸ்டெம்புக்கு ஸ்ட்ரைட்டா வழக்கமா வர பால் மாதிரி இல்லாம பக்கவாட்டில கட்டாயி பேட்ஸ்மேனுக்கே ஆட்டம் காட்டிடும். கைய ஓங்கி இவர் போற ஒவ்வொரு டாப் ஸ்பின்னும் வித்தியாசமான ஸ்டைல்னு மட்டும் இல்லாம விக்கெட்டையும் வெளியெடுத்துட்டு வந்துடும் சொல்லலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்லயே இல்ல வேர்ல்டு கிரிக்கெட் டீம்லயே பயங்கரமான பவுலர் தான் வக்கார் யூனிஸ். ஆஃப் சைடு பந்து போயிரும்னு அசால்ட்டா இருக்க பேட்ஸ்மேன் எல்லாம் அலற வச்சு அட்டென்ஷன் ஆக்குற அளவுக்கு கட்டாயி கட்டவரல தொட்டுட்டு ஸ்டம்ப சதற ஓடுறதா இவரோட இன்ஸ்விங் யார்க்கரு. இந்த டெக்னிக் வச்சு இவர் போட்டார்னா கட்டாயி போற பால் ஸ்டம்ப்ல தெரிக்கும் இல்ல குறைஞ்சபட்சம் எல்பிடபிள்யூ கிடைக்கும். வேறு வாங்கின பயங்கரமான பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி தலையில அவரோட டெக்னிக் உள்ளே இருக்கணும். கொதிக்கிற நில கால விட்ட மாதிரி குதிக்க வேண்டியதான் கிரீஸ்லயே. வெளியே போற மாதிரி உள்ள போற இவரோட இன்ஸ்விங்கர் எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் உள்ள பூந்து வெளியே எடுத்துட்டு வந்துடும். ஓவரே இறங்கி அடிக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணுவாரு ஜகீர் கான். இந்தியன் டீம் பவுலர்கள் பெஸ்ட்னு பேர் வாங்கினவங்கல முக்கியமான ஆளு தான் இவரு. பவர் பிளேல பக்காவா பவுலிங் பண்ற இவரு. யார்க்கர் இறங்கிய ஏகப்பட்ட பேட்ஸ்மேனா திணற விட்டுருக்காரு. சரக்கு சரக்குன்னு இவர் ஏகப்பட்ட பால இறங்கினாலும் இவரு இவருக்குனே கஸ்டமைஸ்டா கண்டுபிடிச்சதுதான் நக்கல் பால். அதுவும் 2011 வேர்ல்டு கப்ல தான் இன்டர்நேஷனல் மேட்ச்ல இந்த டெக்னிக் இவர் இறக்கியிருப்பாப்ல. பேட்ஸ்மேனுக்கு காட்டுற மாதிரி நடுவரோட உதவியால உள்ள இறங்குற இந்த பாலு பேட்ஸ்மேன சொந்த நேரத்துல விக்கெட் எடுத்துட்டு வந்துடும். வெளியே நெக்கல ஆடுற பேட்ஸ்மேனையும் நடுநடுங்க வச்சிடும் இந்த நக்கல் பாலு. ஸ்பிங்கிங் சுல்தான பட்ட பேராலையும் ஃபாஸ்டஸ்ட் பவுலர்னு பல பேராலையும் கூப்பிடப்பட்டவர் தான் வசீம் அக்ரம். பழைய பாகிஸ்தான் டீம்ல பவர்ஃபுல்லான பவுலர்ஸ் இருந்த டைம்ல இவரு பேர் மட்டும் தனியா தெரியற அளவுக்கு ஏகப்பட்ட வேகத்துல எறிவாரு. பேட்டிங்கே சச்சின் பயங்கரமான கையினா. பவுலிங்ல இவரு தான் அந்த காலத்துல ஃபாஸ்டான கையே. இன்னைக்கு இருக்கிற யங் பிளேயர்ஸ் எல்லாம் லெஜெண்டர் பார்க்கப்படுற இவரு. பண்டைய காலத்திலேயே பேட்ஸ்மேன் எல்லாம் பதற வைக்கிறதுக்கு லெப்ட் ஹேண்ட் பவுலிங்லயே பயன்படுத்தின டெக்னிக் தான் இந்த ரிவர்ஸ் ஸ்விங். ஒன்னு ரெண்டு ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கே இப்ப இருக்க பவுலர்ஸ் எல்லாம் திணறும் போது ஒரு ஓவரையே அசால்ட்டா ரிவர்ஸ் ஸ்விங்கா போடுவார் அக்ரம். இன்டர்நேஷனல் லெவல்ல இவர் எடுத்த ஏகப்பட்ட விக்கெட்டுக்கு போட்ட பவுலிங்ல எல்லாம் பல ரிவர்ஸ் ஸ்விங் இறங்கியிருக்கு. ஏகப்பட்ட பவுலருக்கு ட்ரீமா இருக்கிற ஒன்டேல 500 விக்கெட்டுங்கிற ரெக்கார்ட அந்த காலத்திலேயே பல டெக்னிக்களை பயன்படுத்தி இவர் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கிடுங்க. இந்த வீடியோ எங்கேயே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. போட்ட வீடியோல பவுலிங் போட்டவங்கல யாரு போட்ட பால் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா அதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உள்ளனார் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ.